சட்டி பானை. இன்றைக்கி வந்து நம்ம பச்சை மிளகா ஊறுகாய் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். பச்சை மிளகா நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, கடுகு வெந்தயம் வறுத்துட்டு பொடி பண்ணது 1 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, நல்லெண்ணெய். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இல்லை ஒரு தேவையான அளவுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் விடுறோம், 1-3 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகை போடலாம். நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம 100 கிராம் பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ இதில் ஆட் பண்ணலாம். இதோட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த பச்சை மிளகாக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள். ரொம்ப ஈஸிங்க இது. இதை நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வதங்கி நல்லா ஸ்மெல் வருதுங்க. இப்போ பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம ஊற வச்ச புளிய ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா சுண்டி வந்துடுச்சு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு. இப்போ வந்து நீங்கள் அந்த கடுகும் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்க அந்த 1 ஸ்பூன் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலருங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சாதத்தில் நெய் போட்டு ரொம்ப ஸ்பைஸாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை போட்டு சாப்பிட்லாம். நெய் போட்டு சாதத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பச்சை மிளகா ஊறுகாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.